ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அட்சய லக்ன பத்தி முறையில் இரண்டாவது திருமணத்தை பற்றிய ஒரு ஆய்வு. இவர் பெண்ணோட ஜாதகம், வயது 45, ஜென்ம லக்னம் தனுர் லக்னமாகவும், தற்சமயம் அட்சய லக்ன பத்தி முறையில் ஏஎல்பி லக்னம் மேஷமாகவும் இயங்குகின்றது. மேஷத்தில் கேதுவும், ரிஷபத்தில் செவ்வாயும், துலாத்தில் ராகுவும், தனுசுவில் சந்திரன் சுக்ரன், மகரத்தில் சூரியன் புதன், மீனத்தில் குரு. இரண்டாவது திருமணம் பற்றிய கேள்வி. இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்ரன் 9 இருப்பதும், ஏஎல்பி லக்னாதிபதிய செவ்வாய் 2 இருப்பதும், செவ்வாய் சுக்ரன் பார்வை ஏற்படுதால் செவ்வாய் சுக்ரனை பார்ப்பதாலும், 11 இடம் அதிபதியான சனி பகவான் கடகத்தில் அமர்ந்து மேஷத்தை பார்ப்பதாலும் இரண்டாம் இட திருமண வாய்ப்பை அளிக்கிறார். மேலும் தற்சமயம் பரணி 4 செல்கிறது, நட்சத்திர புள்ளி பரணி 4, அதன் நவாம்ச புள்ளி 8 இயங்குகின்றது, அதாவது 2, 5, 8, 11 இயக்குகின்றார். தற்காலிகமான இது திருமண வாய்ப்பாக அளிக்கும் என்று கூறியுள்ளேன். ஏனென்றால் மறுபடியும் ஏஎல்பி ரிஷபத்தில் செல்லும் பொழுது அந்த செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் 6-8 இருப்பதால் அந்த திருமணம் வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். மேலும் பொறுமையாக கேத்து பயிற்சிக்கு பின்னர் ராகு கேத்து பயிற்சி முயற்சிக்குமாறும் கூறியுள்ளேன். மேலும் எதற்காக திருமணம் என்று இரண்டாவது திருமணம் என்று கேள்வி கேட்கும் பொழுது, கணவர் ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் இறந்துவிட்டார் என்று சொன்னார்கள். அவருடைய தேதியை கேட்கும்போது 2014 நவம்பர் என்று கூறினார். அன்றைய கோச்சார பலனாக எடுத்து பார்க்கும் பொழுது அதே ஏஎல்பி மேஷம் அஸ்வினி 1 கேத்து இயங்குகிறது. கோச்சார கேத்து 12 இருப்பதும், கோச்சார குருகு கடகத்தில் இருப்பதும், கோச்சார செவ்வாய் தனுசில் இருப்பதும், அதற்கு 7 இடமான துலாம் சுக்ரன் விருச்சிகத்தில் இருப்பதும், சூரியன் சுக்ரன் சனி எல்லாமே சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து கணவருக்கு வந்து துலாத்துக்கு 8 செவ்வாய் இயங்குவதும், துலாத்துக்கு 6 குரு இயங்குவதும் ஒரு ஆக்சிடென்ட்டை கொடுத்து அவர் வந்து பிரிச்செடுத்துன்னு சொல்லியிருந்தேன். அவங்க கொடுத்த நவம்பர் 2014 போடும்போது நம்ம அட்சய லக்ன புள்ளியில் வந்து கேது தசா புதன் புக்தி இயங்குகிறது. கேது தசான்றது லக்ன புள்ளியாகவும் 6 இடத்து புதனோட திசா இயங்குகிறது. அந்த புதன் புள்ளி பார்த்து 45 நாளைக்குடைய புதகிரகம் வந்து 10 இடத்துல உட்காந்து அவர் வந்து அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்காரு. 10 இடம்ன்றது மகரம் ஆகிடுது, மேஷத்துக்கு மகரம், 10 இடம் மகரம் ஆகிறதால அந்த வாய்ப்பை கொடு, அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை ஒன்று பண்ணி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இரண்டாவது திரும்ப வாய்ப்பை கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்க சொல்லியிருக்கேன். நன்றி, தேங்க்யூ.